வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவை நிறைவேறியது அணை பாதுகாப்பு சட்ட மசோதா. தமிழக எம்பிக்கள் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் கடும் எதிர்ப்பு. சிந்தாமல் சிதறாமல் மக்களுக்கான திட்டங்களை அதிமுக அரசு நிறைவேற்றி வருகிறது. தேர்தல் பரப்புரையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். நடிகர் விஷாலுக்கு ஜாமீனில் வர முடியாத பிடிவாரன் பிறப்பித்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. வருமான வரித்துறை வழக்கில் ஆஜராகாததால் நீதிபதிகள் அதிரடி நடவடிக்கை. தேன்கனிக்கோட்டை அருகே அரசு பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட மாணவர்கள் 90 பேருக்கு வாந்தி மயக்கம். ஹோசூர் அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதி. மக்களவையில் அணை பாதுகாப்பு மசோதா எதிர்க்கட்சியின் கடும் எதிர்ப்புகளை மீறி நிறைவேற்றப்பட்டது. நாடு முழுவதும் உள்ள அணைகளின் பாதுகாப்பிற்கு ஒரே மாதிரியான வழிமுறைகளை வகுக்கும் நோக்கத்தோடு மத்திய அரசு அணை பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்கியுள்ளது. இந்த மசோதா கடந்த 30 மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த மசோதா மீது மக்களவையில் விவாதம் நடத்தப்பட்டது. காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் இந்த மசோதா மீது விவாதித்து தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர். தொடர்ந்து பேசிய மத்திய ஜலசக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத், இந்த மசோதாவால் மாநில அரசின் உரிமைகள் பறிக்கப்படாது என்றும், மாநிலங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள அணைகளுக்கு பிரச்சனை ஏற்படாத வகையில் விதிமுறைகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். மேலும் தமிழகம், கேரளாவிற்கு இந்த மசோதாவால் எந்த பாதிப்பும் இல்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதையடுத்து மசோதா மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் இன்று நடைபெற்ற அணை பாதுகாப்பு மசோதா மீது தமிழக எம்பிக்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர். நாடு முழுவதும் உள்ள அணைகளின் பாதுகாப்பிற்கு ஒரே மாதிரியான வழிமுறைகளை வகுக்கும் நோக்கத்தோடு மத்திய அரசு அணை பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்கியுள்ளது. இந்த மசோதாவை மத்திய ஜலசக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் மக்களவையில் தாக்கல் செய்ததும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மசோதா குறித்து பேசிய திமுக எம்பி ஆர் ராசா, அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களின் உரிமையை பறிக்கும் வகையில் இருப்பதாகவும், இந்த மசோதா கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பல நாடுகளில் அணைகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில்தான் இருப்பதாய் சுட்டிக்காட்டிய ராசா, மாநில அரசுடன் ஆலோசனை மேற்கொள்ளாமல் இந்த மசோதாவை மத்திய அரசு அவசரமாக கொண்டு வருவது ஏன் என வினவினார். தொடர்ந்து பேசிய எம்பி திருமாவளவன், அணை பாதுகாப்பு மசோதா என்ற பெயரில் மாநில அரசுகளின் உரிமையை மத்திய அரசு பறிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்த மசோதாவால் தமிழகம்தான் அதிக அளவில் பாதிக்கப்படுவதை சுட்டிக்காட்டிய திருமாவளவன், மாநில அரசின் இறையாண்மையிலும் அதிகாரத்திலும் மத்திய அரசு தலையிடுவதாக குறிப்பிட்டார். இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் தமிழகத்திற்கு உரிய முறையில் தண்ணீர் கிடைக்காது என்றும், தமிழகத்தின் சில மாவட்டங்கள் பாலைவனமாக மாறும் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து பேசிய தேனி மக்களவை தொகுதி உறுப்பினர் ரவீந்திரநாத் குமார், அணை பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டால் தமிழகம் பாதிக்கப்படும் என்பதை சுட்டிக்காட்டினார். மேலும் தமிழகத்திற்கு சொந்தமான அணைகளில் மாநில அரசின் பங்கு என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் முல்லைப் பெரியாறு அணை கட்டிய பெண் குயிக்கை மத்திய அரசு கௌரவப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளையும் மீறி மாநிலங்களவையில் சட்டவிரோத செயல் தடுப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டது. சட்டவிரோத செயலில் ஈடுபடுவோர் மீது தண்டனையை வலுப்படுத்தும் விதத்தில் மத்திய அரசு சட்டவிரோத செயல் தடுப்பு சட்ட மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தது. எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்த நிலையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் சட்டவிரோத தடுப்பு மசோதா மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இச்சட்டத்தின் மூலம் தீவிரவாத அமைப்புகளாக அறிவிக்கப்பட்ட அமைப்பின் மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாமோ அதே நடவடிக்கைகளை நாட்டிற்கு எதிராக தீவிரவாத செயலில் ஈடுபடும் தனிநபர் மீதும் நடவடிக்கைகளை எடுக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் போல் மாநிலங்களவையும் இந்த மசோதாவிற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்புகளை பதிவு செய்தன. இதையடுத்து இந்த மசோதா மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 147 உறுப்பினர்கள் ஆதரவும் 42 பேர் எதிர்ப்பும் தெரிவித்த நிலையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் வெங்கையா நாயுடு அறிவித்தார். இதையடுத்து இந்த மசோதா குடியரசுத் தலைமை ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சிந்தாமல் சிதறாமல் மக்களுக்கான திட்டங்களை அதிமுக அரசு நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமைப்பட கூறியுள்ளார். வேலூர் தொகுதி மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. தமிழக முதலமைச்சரும் இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி இன்றுடன் பிரச்சாரத்தை நிறைவு செய்தார்.
வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய அவர் வேலூர் தொகுதி நாடாளுமன்ற தேர்தல் யாரால் நிறுத்தப்பட்டதென்று அனைவருக்கும் தெரியும் என குறிப்பிட்டார். தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளி மாணவர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்த முதலமைச்சர் சிந்தாமல் சிதறாமல் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக பெருமைபட கூறினார். அது ஒரே ஒரு தொகுதி தான் நின்னது, அது வேலூர் நாடாளுமன்ற தொகுதி. இந்த வரலாற்று சாதனை படுத்த புகழ் திமுக தான் செய்வார். ஏன்னா திமுக நிற்கின்ற நாடாளுமன்ற வேட்பாளர் அவருக்கு வேண்டியப்பட்ட ஒரு வீட்டில் கட்டு கட்டா பணம் அழுகி வச்சு அந்த கட்டுக்கு மேல என்னென்ன பூத்துக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்கணும்னு அந்த சிலிப்பையும் வச்ச காரணத்தினால அது வருமான வரித்துறைக்கு தெரிஞ்சு வருமான வரித்துறை கைப்பற்றி அந்த நடவடிக்கையின் காரணமா தேர்தல் கமிஷன் இந்த தேர்தலை தள்ளி வச்சிருக்கு. முழுக்க முழுக்க திமுகவினால் நிறுத்தப்பட்ட தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல். தொடர்ந்து பரப்புரையாற்றிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாரிசு அரசியல் நடத்தும் திமுக கடந்த மக்களவைத் தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகளால் வெற்றி பெற்றதாக விமர்சனம் செய்தார். எல்லா கட்சியிலுமே அந்தந்த கட்சியில் இருக்கிற தலைவரும் கட்சியில் இருப்பது வாடிக்கை. ஆனா அந்த கட்சிக்கு தலைவராகதான் தவறு நாங்க சொல்றோம். கட்சியில வந்து பொறுப்புக்கு வர்றது தவறு இல்ல, கட்சியினுடைய தலைவரா வருதான் சொல்றோம். பொய்ய பேசி பொய்யின் மூலமாக கிடைக்கப்பட்ட வெற்றி தான் அந்த வெற்றியோடைய நியாயமாக மக்களை சந்தித்து வாக்களை சேகரிக்கவில்லை. வருமான வரித்துறை தொடர்ந்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகாததால் நடிகர் விஷாலுக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் விஷால் 1 கோடி ரூபாய் வரை சேவை வரி செலுத்தவில்லை என கூறி சேவை வரித்துறையினர் கடந்த 2016 முதல் 2018 வரை 5 முறை சம்மன் அனுப்பியுள்ளனர். ஆனால் விஷால் 1 முறை கூட நேரில் ஆஜராகாமல் அவரது சார்பில் ஆடிட்டர் மட்டுமே ஆஜராகி வந்துள்ளார். இதனால் சேவை வரித்துறையினர் விசாரணைக்கு நேரில் ஆஜராகாத விஷால் மீது சென்னை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதையடுத்து விஷாலுக்கு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியது. அதன்படி நடிகர் விஷால் நீதிமன்றத்தில் கடந்த மாதம் ஆஜரானார். இதையடுத்து நீதிபதி தேவையான போது நேரில் ஆஜராக வேண்டும் என்று தெரிவித்தார். இதனால் விஷால் தரப்பு விலக்கு கோரி தாக்கல் செய்த மனுவை திரும்ப பெற்ற பின்னர் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நீதிமன்ற உத்தரவின்படி இன்று எழும்பூர் நீதிமன்றத்தில் நடிகர் விஷால் ஆஜராகவில்லை. இதையடுத்து நடிகர் விஷாலுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. ஜாமீனில் வெளிவர முடியாத கைது ஆணையை நடிகர் விஷாலுக்கு எழும்பூர் நீதிமன்றம் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. அயோத்தி வழக்கில் ஆகஸ்ட் 6 முதல் தினமும் விசாரணை நடத்தப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள சர்ச்சைக்குரிய இடத்துக்கு உரிமை கோரி தொடரப்பட்ட வழக்குகளை அலகாபாத் உயர்நீதிமன்றம் விசாரித்து கடந்த 2010 தீர்ப்பளித்தது. இத்தீர்ப்பை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இடையே அயோத்தி பிரச்சினை நீதிமன்றத்திற்கு வெளியே பேசி தீர்ப்பதற்கு வழிவகுக்கும் வகையில் மத்தியஸ்த குழு ஒன்றை உச்சநீதிமன்றம் கடந்த மார்ச் மாதம் அமைத்தது. ஓய்வு பெற்ற நீதிபதி எஃப் எம் இப்ராஹிம் கலிபுல்லா தலைமையிலான இந்த குழு தனது அறிக்கையை நேற்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இந்நிலையில் அயோத்தி வழக்கு தொடர்பான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான 5 நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு வழக்கின் அடுத்தகட்ட நடவடிக்கை குறித்து விசாரணை நடத்தியது. அப்போது உச்சநீதிமன்றத்திற்கு வெளியே பிரச்சினையை தீர்ப்பது தொடர்பாக மத்தியஸ்த குழுவால் எவ்வித இறுதி முடிவும் ஏற்படுத்த முடியவில்லை என்றும், எனவே ஆகஸ்ட் 6 முதல் இவ்வழக்கு தொடர்பாக தினமும் தொடர்ந்து விசாரணை நடைபெறும் என்றும் நீதிபதிகள் அமர்வு அறிவித்தது. பதவிக்காலம் முடிந்த பின்னர் தேர்தல் நடத்த அதிகாரம் உள்ளதா என தென்னிந்திய நடிகர் சங்கம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் சங்கத்திற்கு ஜூன் 23 தேர்தல் நடத்தப்பட்டது. ஆனால் வாக்குகளை எண்ணி முடிவுகளை அறிவிக்க உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் இது தொடர்பான வழக்கில் தமிழக அரசின் பதிவாளர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் நடிகர் சங்க நிர்வாகிகள் பதவிக்காலம் முடிந்த பிறகு தேர்தல் அதிகாரியை நியமித்து தேர்தல் நடத்த முடியாது என்றும், பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் வழக்கு தொடர உரிமை இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது பதவிக்காலம் முடிந்த பின் சங்க நடவடிக்கைகளை கவனிக்கவும் தேர்தலை நடத்த தடையாக எந்த சட்ட விதிகளும் இல்லை என விஷால் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பதவிக்காலம் முடிந்த பின்னர் தேர்தல் நடத்த அதிகாரம் உள்ளதா என்றும் வழக்கை தாக்கல் செய்ய உரிமை உள்ளதா என்றும் விளக்க மனு தாக்கல் செய்ய விஷால் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணை வரும் 20 ஒத்திவைத்தார்.
காஷ்மீரில் அமைதியை சீர்குலைக்க பாகிஸ்தான் தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாக ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. காஷ்மீரில் உள்ள இந்திய எல்லைகள் மீது பாகிஸ்தான் ராணுவமும் பயங்கரவாதிகளும் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகின்றன. இடையே காஷ்மீரில் புகழ்பெற்ற அமர்நாத் யாத்திரையும் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் ஸ்ரீநகரில் அம்மாநில டிஜிபி தில்பாங் சிங் மற்றும் ராணுவ மூத்த அதிகாரிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது காஷ்மீரில் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் பாகிஸ்தான் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினர். எனினும் சூழல் கட்டுக்குள் இருப்பதால் சதித்திட்டங்கள் ஏதும் நடைபெறாது என குறிப்பிட்ட பாதுகாப்பு படை அதிகாரிகள் அமர்நாத் பாத யாத்திரையில் அமெரிக்க ரக துப்பாக்கிகள் மற்றும் வெடிகுண்டுகள் கண்ணிவெடிகள் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். பாகிஸ்தானின் எந்தவிதமான அச்சுறுத்தல்களையும் கண்டு இந்தியா அஞ்சப்போவதில்லை என சுட்டிக்காட்டிய அதிகாரிகள் காஷ்மீர் மக்கள் பயங்கரவாதத்திற்கு துணை போவதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். அமர்நாத் யாத்திரைக்காக காஷ்மீர் வந்துள்ள யாத்ரீகர்கள் சொந்த ஊருக்கு திரும்பிச் செல்லுமாறு அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள அமர்நாத் குகையில் தானாக உருவாகும் பனிலிங்கத்தை தரிசிக்க ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சென்று வருகின்றனர். கடந்த ஜூன் 30ஆம் தேதி தொடங்கிய அமர்நாத் யாத்திரை ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை ஸ்வரன் பூர்ணிமாவுடன் நிறைவடைகின்றது. இந்நிலையில் காஷ்மீரில் பயங்கரவாதிகளின் அச்சுறுத்தல் இருப்பதால் அமர்நாத் யாத்திரையை மேற்கொள்ள அங்கு வந்துள்ள யாத்ரீகர்களுக்கும் சுற்றுலா பயணிகளும் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பிச் செல்லுமாறு அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான அறிக்கையை அம்மாநில காஷ்மீர் உள்துறை செயலர் ஷலீன் காப்ரா வெளியிட்டுள்ளார். கடந்த சில நாட்களாக காஷ்மீரின் பல்வேறு இடங்களில் தொடர் கனமழை பெய்து வருவதாலும் மேலும் சில இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக அமர்நாத் யாத்திரை சேவை 4ஆம் தேதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உன்னாவ் பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரையோ அல்லது புகைப்படத்தையோ வெளியிடக்கூடாது என உச்சநீதிமன்றம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. உத்தரப்பிரதேச பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்கார் கடந்த 2017ஆம் ஆண்டு 16 வயது சிறுமியை பலாத்காரம் செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். இடையே இந்த சம்பவம் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து டெல்லி சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் இவ்வழக்கு இன்று மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இவ்வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அவரது வழக்கறிஞர் ஆகியோரது உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாக லக்னோ மருத்துவமனை தெரிவித்தது. இதனை கருத்தில் கொண்ட நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினரை பாதுகாப்பு கருதி உத்தரப்பிரதேச சிறையிலிருந்து டெல்லி திகார் சிறைக்கு மாற்ற உத்தரவிட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரையோ புகைப்படத்தையோ வெளியிட உச்சநீதிமன்றம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. கடந்த 28ஆம் தேதி உன்னாவ் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமி சென்ற வாகனம் ரேபரேலி அருகே சென்றபோது விபத்தில் சிக்கியது. இந்நிலையில் விபத்து நடந்த இடத்தில் சிபிஐ அதிகாரிகள் இன்று அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். விபத்து ஏற்படுத்திய வாகனம் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் சென்ற வாகனம் குறித்தும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். மேலும் விபத்து குறித்து போலீஸ் தரப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகள் தொடர்பான கோப்புகளையும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் இடையிலான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் செப்டம்பர் 7ஆம் தேதி ராஜஸ்தானில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்தியில் பாஜக ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் செயல் திட்டங்களை முழுவீச்சில் செயல்படுத்துவதில் கவனமாக உள்ளது. மேலும் தமது செயல் திட்டங்களை பாஜக அரசு செயல்படுத்துகிறாரா என்பதை ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து கண்காணித்தும் வருகின்றது. இந்நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் புஷ்கரில் பாஜக மற்றும் அதன் தாய்க்கழகமான ஆர்எஸ்எஸ் இடையிலான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் செப்டம்பர் 7ஆம் தேதி தொடங்கி 9ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புஷ்கரில் நடைபெறும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடு எதிர்கொண்டிருக்கும் சவால்கள், இதை எப்படி எதிர்கொள்வது என்பது உள்ளிட்ட அம்சங்கள் விவாதிக்கப்பட உள்ளன. இந்த கூட்டத்தில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத், பாஜக செயல் தலைவர் JP நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். தூத்துக்குடிக்கு தப்பி வந்துள்ள மாலத்தீவு முன்னாள் துணை அதிபர் அகமது அதீப்பிடம் பாஸ்போர்ட் ஒன்று இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாலத்தீவின் மாலை துறைமுகத்திலிருந்து தூத்துக்குடிக்கு வந்த விர்கோ 9 என்னும் பெயர் கொண்ட சரக்கு கப்பலில் மாலத்தீவின் முன்னாள் துணை அதிபர் அகமது அதீப் ஏறி வந்துள்ளார். இதுகுறித்து கப்பலிலிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த மாலுமி போஸ்கோ நிக்கோலஸ் பிரிட்டோ கப்பலின் உரிமையாளரான மாலத்தீவை சேர்ந்த முராய்புக்கு தகவல் தெரிவித்தார். அவர் தனது கப்பலுக்கு சரக்கு ஏற்றி அனுப்பும் தூத்துக்குடியில் உள்ள தனியார் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு தகவலை தெரிவித்தார். அந்நிறுவனத்தினர் தூத்துக்குடி கடலோர காவல் படையினருக்கு தெரிவித்தனர். இதையடுத்து தூத்துக்குடிக்கு வந்த விர்கோ 9 சரக்கு கப்பலை மறித்த கடலோர காவல் படையினர் பழைய துறைமுகத்திற்கு கொண்டு வந்து விசாரித்தனர். விசாரணையில் கப்பலில் வந்தவர் மாலத்தீவு முன்னாள் துணை அதிபர் அகமது அதீப் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து டெல்லியில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சென்னையிலிருந்து வந்த வெளிநாட்டின வருகை பதிவு அதிகாரி சேவியர் தன்ராஜ் அகமது அதீபிடம் விசாரணை மேற்கொண்டார். அப்போது அகமது அதீபிடம் ஒரு பாஸ்போர்ட் இருந்தது தெரிய வந்துள்ளது.
ராமநாதபுரம் மாவட்டம் வாலிநோக்கம், வேதாலை, கீழக்கரை, பெரிய பட்டணம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கு இவருடன் தொடர்பு இருப்பதும் தெரிய வந்துள்ளது. தேன்கனிக்கோட்டை அருகே அரசு பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட மாணவர்கள் 90 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரை அடுத்துள்ள தேன்கனிக்கோட்டை அருகே அரசு உயர்நிலைப் பள்ளி ஒன்று இயங்கி வருகின்றது. இப்பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட 90 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. அவர்களுக்கு தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் 50 பேர் மேல் சிகிச்சைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பள்ளி விழுந்த மதிய உணவை சாப்பிட்டதால் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக குறிப்பிட்ட மருத்துவர்கள், பெற்றோர்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என தெரிவித்தனர். எங்கள் ஸ்கூல் மத்தியானம் சாப்பாடு போட்டாங்க. அப்போ சாப்பிட்டீங்க, அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் பள்ளி விழுந்துன்னு. அப்புறமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க தென்கனிக்கோட்டைக்கு. அங்கே ஆகிறதுல கிட்ட ஒசூர் கண்டுனாங்க. இங்கே வண்ணக்கறிங்க நிறைய 40 மேற்பட்ட பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப பேர் தலை சுற்றி வயிறு வலிக்கெல்லாம் கீழே விழுந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப வயிறு வலி, தலை வலிக்குது. தென்மேற்கு பருவமழை சராசரிக்கும் குறைவாக பதிவாகியுள்ள நிலையில் சென்னையை பொறுத்தவரை சராசரிக்கும் கூடுதலாக பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் 1 தேதி வரை சராசரியாக 13 சென்டிமீட்டர் மழை பெய்வது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு சராசரிக்கும் குறைவாக 9 சென்டிமீட்டர் மட்டுமே பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் 1 தேதி வரை 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியது என்றும், இந்த ஆண்டு 25 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது என்றும், இது கடந்த ஆண்டை காட்டிலும் 36 விழுக்காடு கூடுதலாக பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும், சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பிற்கு அதிகாரிகளின் மெத்தன போக்கே காரணம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே முதலைப்பட்டியில் ஏரி ஆக்கிரமிப்பை அடையாளம் காட்டிய சமூக ஆர்வலர் மகனுடன் கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தானாக முன்வந்து விசாரித்தது. இந்த வழக்கு தொடர்பாக கருத்து தெரிவித்த நீதிமன்றம், ஆக்கிரமிப்புகள் மீது நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளின் மெத்தன போக்கே நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புக்கு காரணம் என குற்றம் சாட்டியது. நிறைவேற்றப்படாத உத்தரவுகளின் கீழும் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளும் என அறிவுறுத்திய நீதிமன்றம், முதலைப்பட்டு ஏரியின் மொத்த பரப்பளவு எவ்வளவு, அதில் எவ்வளவு ஆக்கிரமிப்புகள் ஏற்பட்டுள்ளது, ஆக்கிரமிப்புகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து குளித்தலை போலீசார் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. நெல்லை முன்னாள் மேயர் உட்பட 3 பேரின் கொலை வழக்கு ஆவணங்கள் சிபிசியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவலாணையர் பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். நெல்லை ரெட்டியார்பட்டியில் உள்ள வீட்டில் வசித்து வந்த முன்னாள் மேயர் உமா மகேஸ்வரி, அவரின் கணவர், பணிப்பெண் என 3 பேர் கடந்த மாதம் 23 தேதி படுகொலை செய்யப்பட்டனர். 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. சொத்துக்காக கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் உமா மகேஸ்வரியின் உறவினர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அடுத்த கட்டமாக திமுக மாநில ஆதி திராவிட நலக்குழு உறுப்பினரான மதுரை சேர்ந்த சீனி அம்மாளிடம் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். காழ்ப்புணர்ச்சியால் கொலை வழக்கில் தன்னை சிக்க வைக்க முயற்சி நடப்பதாக சீனியம்மாள் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் உமா மகேஸ்வரி கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக சீனியம்மாளின் மகன் கார்த்திகேயனை பிடித்த தனிப்படை போலீசார் அவரை பாளையங்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் வைத்து விசாரணை நடத்தினர். அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் மேலும் 2 பேரை பிடித்த போலீசார் அவரிடமும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சீனியம்மாளின் மகன் கார்த்திகேயனுடைய காரை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாக காவல்துறை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேர்தலில் சீட் வாங்கி தருவதாக சீனி அம்மாளிடம் உமா மகேஸ்வரி பணம் பெற்று மோசடி செய்ததாக கூறப்படுகின்றது. அந்த விவகாரத்தில் கொலை நடந்திருக்குமோ என்ற கோணத்தில் 3 பேரிடமும் விசாரணை தொடர்கின்றது. இந்நிலையில் மூவர் கொலை வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களும் சிபிசிஐடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல் ஆணையர் பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வழக்கு விசாரணையில் மோப்ப நாய்கள் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் மிகவும் உதவியாக இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆண்டாள் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு அத்திவரத தரிசனம் நாளை மாலை 5 முதல் 8 வரை மட்டும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் அத்திவரத வைபவம் ஜூலை 1 தேதி தொடங்கியது. 48 நாட்களுக்கு நடைபெறும் இந்த வைபவத்தில் அத்திவரதை நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். ஜூலை 1 தேதி முதல் சயனகுளத்தில் காட்சியளித்து அத்திவரத, ஆகஸ்ட் 1 தேதியிலிருந்து நின்ற குளத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் அத்திவரதருக்கு விதவிதமான அலங்காரம் செய்யப்பட்டு வருகின்றது.
இந்நிலையில் நாளை ஆடிப்பெருக்கு விழா மற்றும் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் கொண்டாடப்படுகின்றது. இதையொட்டி அத்திவரத தரிசனம் நாளை ஒருநாள் மட்டும் மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா அறிவித்துள்ளார். மேலும் ஆண்டாள் திருக்கல்யாணத்தை ஒட்டி பகல் 2 மணிக்கு கிழக்கு வாசல் மூடப்படும் என்றும் பக்தர்கள் இந்த அறிவிப்பை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் ஆட்சியர் பொன்னையா கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடி 5ஆம் கட்ட அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புகள் குறித்து ஆய்வு செய்ய தொல் உயிரியலாளர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கீழடி கிராமத்தில் தமிழக அரசு சார்பில் 5ஆம் கட்ட அகழாய்வு கடந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகின்றது. ஏற்கனவே 3 கட்ட அகழாய்வுகள் மத்திய அரசின் தொல்லியல் துறை மூலம் 4ஆம் கட்ட அகழாய்வு தமிழக அரசு சார்பிலும் மேற்கொள்ளப்பட்டன. இந்த ஆய்வின் போது கீழடியில் 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய நகர நாகரிகம் இருந்தது தெரிய வந்தது. அகழாய்வுக்காக தோன்றப்பட்ட குழிகளில் பழங்கால மக்கள் பயன்படுத்திய பானைகள், ஓடுகள், அழகு சாதன பொருட்கள் உள்ளிட்டவை கண்டுபிடிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டன. இந்நிலையில் கீழடியில் 5ஆம் கட்ட அகழாய்வு பணிக்காக 7 ஏக்கரில் குழிகள் தோண்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றது. இதுவரை கட்டிடங்கள், பொருட்கள் உள்ளிட்டவை கிடைத்த நிலையில் தற்போது மனித எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயம் கிடைத்துள்ளதாக அகழாய்வில் ஈடுபட்டுள்ள ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். கிடைத்துள்ள எலும்புகள் மனித எலும்புகளா, விலங்குகளின் எலும்புகளா என்பதை ஆய்வு செய்ய சென்னையில் இருந்து தொல் உயிரியலாளர்கள் கீழடிக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனா்.